ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 16 GB 32 GB இன்டர்னல் கொடுத்துருக்க ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும், எனக்கும் வந்திருக்கு. அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அந்த ட்ரிக்கை உங்களுக்கும் சொல்லித்தரலான் இருக்கேன். ஓகே, எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்றதா சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க முதல் எடுத்தோடனே, இப்போ ஒருவேளை நிறைய அப்டேட் பண்ணுற ஃபோன்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரீபூட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி என்னென்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரீபூட், உங்களுக்கு முக்கியமான தேவையான ஃபைல்ஸ்லாம் எடுத்து எஸ்டி கார்டில் வச்சு எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மட் பண்ணுங்கள். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அப்படியே உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும், அதே சமயத்தில் நல்லாவும் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் சில ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணலாம், ஓரளவு ஃப்ரீ பண்ணலாம், சரி பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் எப்படி டெலிட் பண்ணுவேன்னா, எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா ஸ்லைப் பண்ணி இப்படி டெலிட் கொடுப்பேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. அப்படி டெலிட் பண்ணும்போது அந்த ஆப் மட்டும்தான் லீட் ஆகும், அதோடய ஆப்போட டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும். இது இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சு, ஓகேவா? அதனால் யாருமே இந்த மாதிரி டெலிட் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்போ டெலிட் பண்ணுறதுன்னு கேட்கலாம், உங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழேயே உங்களுக்கு இன்ஸ்டாலிங் ஆப்ஸஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது வேறு ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இன்ஸ்டாலிங் ஆப்ஸஸ், எனக்கு இன்ஸ்டாலிங் ஆப்ஸஸ்ன்னு இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் போய் தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணால் ஃபுல்லாக அதோட டேட்டாலேருந்து எல்லாம் அழிஞ்சிரும், உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா, மை ஜியோ இருக்குது, மை ஜியோ அன்இன்ஸ்டால் பண்ண, அதில் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த இது மட்டும்தான் போகும். இதில்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. கிளியர் டேட்டா இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த இதில் இருக்கிற கேட்சி ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது, ஓகேவா? ஆனால் கேட்சி ஃபைல்ஸை நம்ம இப்படி ரிமூவ் பண்ண அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா கேட்சி ஃபைல்ஸ் ரிமூவ் ஆகாது. அப்படி இல்லாமல் இப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதோட இருக்கிற பெர்மிஷன்ஸ்லேருந்து அதோடய டேட்டா லாக்ஸு எல்லாமே எலிட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெஸ்ட்டு வே. இப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீ டேரெக்டாக போய் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது வேஸ்ட்டு, இப்படி ஸ்லைப் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அதோடய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அழியாது, அதே சமயத்தில் அதோடய டேட்டா பேன்னு அது இதுண்டு கன்ஃபார்மாக கிடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒருட்ருக்கு, அது என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. உங்களோட ஃபைல் மேனேஜர், என்னோடய ஃபைல் மேனேஜர் இப்படி கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபைல் மேனேஜர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் போய் ஹிடன் ஃபோல்டர்ஸ் ஹிடன் ஃபோல்டர்ஸில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கொடுக்காத ஃபோன்ஸ்க்கு நான் சொல்ல விரும்பலை. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திரும்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டு வெளியே வாங்க. இப்போ உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இதில் தேவையில்லாத, அதாவது நீ எது எதெல்லாம் டெலிட் பண்ணக்கூடாதுன்னு இப்போயே சொல்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கீழே டிஎம்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கனக்குள்ளே. இந்த டிஎம்சியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் அன்இன்ஸ்டால் அதாவது டெலிட் பண்ணக்கூடாது, சாரி அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அப்போதான் இருந்து. இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த ஷேர் இட்டுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேர் இட்டு இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். வேறு என்ன, வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லாம் நீங்கள் தேவையே படாது உங்களுக்கு. எப்படியும் இந்த வாட்ஸ்அப் போடுறது வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் டென்ஷன், இது வந்து யூஏயோடது. அதே மாதிரி இந்த இத்தனை இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாராளமாக நீங்கள் டெலிட் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மாவே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்கலாக ரிமூவ் ஆகும். ஓகே, இப்போ தேவையில்லாதனா இது ஷேரிட் இருக்கட்டும், இசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இருக்கட்டும், டிஎம்சி இருக்கட்டும், எம்ஐயூஐ இதை மறந்துட்டு பாருங்களேன். எம்ஐயூஐயும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன பிக்சார்ட் இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, இந்த பிக்சர்ஸு ஷேரிட்டு எம்ஐ சிஸ்டம் எம்ஐயூஐ இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பாதிக்கும். ஓகே, மற்றபடி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எனக்கு டென்ஷன் இருக்கட்டும். இது மொத்தத்தோட டீட்டெயில்ஸ் என்னோடதில் பார்க்க முடியாது, உங்களோடதில் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். நான் மொத்தமாக இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் டெலிட் பண்ணிடுவேன், கன்ஃபார்ம் நான் டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் ஆகிடுச்சா, இதிலேருந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். இது இல்லாமல் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக எல்லா ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எஸ்டி கொடுத்துருப்பான். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எஸ்டி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் எல்லாமே இன்டர்னல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்டர்னலாக மாற்றி வச்சுக்கோங்க. சில ஃபோன்ஸில் டேரெக்டாக மெமரி கார்டு போட்டோன்னே எஸ்டி கார்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும், இதில் நீங்கள் எல்லாமே எஸ்டியில் மாற்றி வச்சுக்கோங்க.
நீங்கள் கொடுத்துருக்க ஆல் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எஸ்டி கார்டுக்கு தான் மாற்றி வைக்கணும், எஸ்டி கார்டில் தான் மாற்றி வைக்கணும், அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன் இங்கே. ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணுற ஆப்ஷன் வரும். இருங்க, மொத்தம் எனக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கேட்சி ஃபைல் டேட்டாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்சி ஃபைல் டேட்டா எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்ப்போமா. கேட்சி ஃபைல் டேட்டாவே எனக்கு 200 MB மேலே பிடிச்சிருக்கு. இந்த கேட்சி ஃபைல்ஸை நீங்கள் எப்பயுமே வச்சுருக்காதீங்க, வச்சிருக்கலாம். இதனால் உங்கள் ஃபோன் லேக் ஆகும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தடைப்படும், இதனால் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி இதனால தான் நிறைய ஆகுறதேவும் கம்பல்சரி. இதெல்லாம் இருந்தால் டெலிட் பண்ணிடுங்க. எப்படி டெலிட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, கேட்சி ஃபைல்ஸில் போய் ரிமூவ் ஆல் கேட்சி ஃபைல்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து திரும்பி கால்குலேஷன் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி என்ன காரணன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லை என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன், எந்த டவுட்னாலும் அதில் கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வரவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கிறாங்க. சப்போர்ட் டேக்கிங்ஸ்.